சிந்தனையில் தெளிவு, சொல்லில் வலிமை, செயலில் நேர்மை, நித்தம் நித்தம் புத்தம்புது தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு இப்புத்தாண்டில் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திட, அவர்கள் எங்களுக்காக உழைத்திட, இறையர்களோடு பணமலையும் பொழிந்திட்ட பாரி வல்லலே, புனித வளனார் கலைமனைகளின் தலைமகனே, ஆற்றல் மிக்க அதிபர் தந்தை அவர்களே, விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் நம் பள்ளியின் மேனாள் மாணவர்களே, பாசமிகு தாளாளர் அருள் தந்தை அவர்களே, பாசமிகு தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்களே, ஆசிரியர் அலுவலக பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம், காதல், வீரம், கொடை ஆகியவற்றை அணிகலன்களாக கொண்ட சங்க தமிழனின் சமுதாய திருவிழா இப்பொங்கல் விழா. வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. ஏர்முனைக்கு நேர் ஏதுமில்லை இங்கே என்ற உண்மையை உரக்கச் சொன்ன உழவர் திருவிழா. மதம், இனம் கடந்து ஈழம், மொரீசியஸ், இந்தோனேசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா என்று பரந்து விரிந்து வாழும் தமிழர் கொண்டாடும் தமிழ் பண்பாட்டு திருவிழா. தமிழரின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் போன்றவற்றை உலகிற்கு உணர்த்தும் பாரம்பரிய திருவிழா இப்பொங்கல் விழா. கழனியில் காளைகளோடும் களைகளோடும் அள்ளுகட்டி இறுதியில் வாகை சூடி நெல் மணிகளை பரிசாக பெற்ற விவசாயியின் அறுவடை திருவிழா. பொங்கல் விழா எனப்படும் தைத்திருநாள் சங்க காலம் தொட்டே கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் என்பதற்கு கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என்பது பொருளாகும். தைத்திங்கள் தங்கயம் படியும் என நற்றினையும், தைத்திங்கள் தண்ணிய தரினும் என குறுந்தொகையும், தைத்திங்கள் தங்கயம் போல என புறநானூறும், தையில் நீராடி தவந்தலைப்படுவாயோ என கலித்தொகையும் இப்பொங்கல் விழாவின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. சீவக சிந்தாமணி தைப்பொங்கலை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறது. மதுக்குலா மலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தீப் புது களத்து எழுந்த தீம்பார் பொங்கல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் இப்பொங்கல் விழா சங்க காலம் தொட்டே கொண்டாடப்பட்டு வருவது இதன் வாயிலாக உறுதியாகிறது. இப்பொங்கல் விழா நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று போகி பண்டிகை, இரண்டு தைப்பொங்கல், மூன்று மாட்டு பொங்கல், நான்கு காணும் பொங்கல். போகி பண்டிகை பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை. பழையன கடிதலும் புதியன பூதலும் என்ற வாக்கின்படி பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தும் பண்டிகை இது. சங்க காலத்தில் போகி கொண்டாடும் வழக்கம் தமிழர்களிடம் இல்லை. இடைக்காலத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஆரியர்களின் வருகைக்கு பிறகே கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆரிய வேதங்களில் உழவருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் அடிமைகளாக நடத்தப்பட்டனர். தமிழர்கள் நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அதனால்தான் தமிழர்கள் இந்திர விழா நடத்தியதாகவும் ஆறுகளை தெய்வங்களாக வழிபட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. ஆனால் ஆரிய வேதங்கள் நெருப்புக்கு முக்கியத்துவம் தந்தன. அது யாகம் என்ற பெயரில் நடைபெற்றது. அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, ஆண்டுகளாக விளங்கிய ஓலைச்சுவடிகளை தீயிட்டு கொளுத்தி அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே போகி கொண்டாடப்பட்டதாக வரலாறு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்றளவும் ஈழ தமிழர்கள் போகி பண்டிகையை கொண்டாடுவதில்லை. தைப்பொங்கல் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். இத்தகைய பூர்வீக குடிகளான உழவர்கள் தங்கள் வாழ்வு சிறக்க உதவிய இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்றி பெருவிழா இப்பொங்கல் விழா. நன்றியை தெரிவிக்கும் விதமாக புதுப்பானையில் புத்தரிசியை இட்டு இஞ்சியும் மஞ்சளும் செங்கரும்போடு கை கோர்க்க நன்றி கூறும் இனிய விழா மாட்டுப் பொங்கல். அக்காலைக்கும் இக்காலைக்கும் போட்டி எக்காலை வென்றாலும் பெருமை எங்களுக்கே என்றான் மாடுபிடி மரவன். வீரத்தை உலகிற்கு பறைச்சாற்றும் வீர விளையாட்டுகள் நிறைந்தது மாட்டுப் பொங்கல். சங்க காலத்தில் இது ஏறுதழுவுதல் என்று அழைக்கப்பட்டது. தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் மாடுகளின் கொம்புகளில் சல்லி காசுகளை கட்டி அதை பிடிப்பவருக்கு அக்காசுகள் பரிசாக வழங்கப்பட்டதால் அது சல்லிக்கட்டு என்று அழைக்கப்பட்டது. தற்போது இவ்விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்றும் மாபெரும் வீர விளையாட்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காணும் பொங்கல் உழவர்கள் தங்கள் வேளாண்மை செழிக்க தன்னோடு உழைத்த உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டாரை கண்டு நலம் விசாரித்து நன்றி கூறும் விழாவே காணும் பொங்கல். அன்பு நண்பர்களே, விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட விவசாயியையும் விவசாயத்தையும் காப்போம், உணவுப் பொருட்களை வீணடிப்பதை தவிர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
செல்வன் பரணி மிக அருமையாக தீப்பொறி போல பொங்கல் தினத்தை பற்றி நமக்கெல்லாம் சொன்னாங்க. ஜோரா எல்லோரும் கையை மேல் உயர்த்தி தம்பிக்கு கன்கிராஜுலேஷன்ஸ்.